அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஓம் நம நாராயண. இன்று 7 மில்லியன் ஆசையோடு 2வது முறையாக திருமல் திருப்பதி தேவஸ்தான சென்னை தீநகரில் அமைந்துள்ள கோயிலின் தலைவராகவும் தமிழ்நாட்டில் தேவஸ்தான சார்பில் உள்ள கோயில்களுக்கு தலைவராக ஆந்திர முதல்வரின் அறிவுறுத்தல்படி ஆணைப்படி திருமல திருப்பதி தேவஸ்தான சேர்மன் அவர்கள் என்னை தலைவராக நியமித்துள்ளார். இது 2வது முறை. கடந்த 2 ஆண்டுகளாக நான் தலைவராக இருந்தேன். அதில் என்னால் முடிந்த பக்தர்களுக்கு முடிந்த சேவையை நான் மன முடிவோடு செய்துள்ளேன். அதில் முக்கியமாக கடந்த 12-13 வருஷமாக பெண்டிங் இருந்த பத்மாவதி அம்மார் தாயாருடைய கோயில் அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பணிகள் சிறந்து விரைவாக நடந்து வருகிறது. இந்த பணி முடிந்து இன்னும் 1 ஆண்டுக்குள் தாயார் சன்னதியில் கோயில் பணிகள் பூர்த்தி செய்த பிறகு கும்பாபிஷேகம் தேவஸ்தான சார்பில் நடைபெறும். அதேபோன்று திருமலை திருப்பதி தேவஸ்தான அலப்பிரியில் மலை அடிவாரத்தில் ஆண்டவன் அருளால் எனக்கு ஒரு அவகாசம் கிடைத்தது. அதில் இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பில் பசுக்களுக்கென்று ஒரு கோயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி ஆந்திர முதல்வர் அவர்கள் அந்த கோயிலை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். அதில் முதல் முறையாக இந்தியாவில் கோதுலாபரம், ஒரு பக்கம் பசுவும் இன்னொரு பக்கம் பக்தர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் தன்னுடைய காணிக்கையை செலுத்தும் வகையில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது உலகிலேயே மிக பிரசித்தி பெறும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது கடந்த வரும் 11ஆம் தேதி முதல்வர்கள் திறந்து வைக்கிறார். சென்னை பக்தர்களுக்கு, திருமலையிலிருந்து திருமலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு வழியில் மிக சிரமம் ஏற்படுவதாக நிறைய கோரிக்கைகள் வந்துள்ளன. இது மிக முக்கியமான கோரிக்கை என்பதால் சென்னையிலிருந்து திருப்பதிக்கு போகிற வழியில் 25-30 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தேவஸ்தான சார்பில் இலவசமாக தங்கும் விடுதிகள் செய்து தரப்படும். அதில் தங்குவதற்கும் அவர்கள் சமையல் செய்து இரவோ பகலோ சமையல் செய்து அங்கு உண்பதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்படும். இதனால் பக்தர்கள் சிரமமின்றி அங்கு தங்கி ஓய்வெடுத்து பிறகு தன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு நடப்பாதை வழியாக சென்று ஏழுமலையில் தரிசிக்கலாம். அந்த ஏற்பாடுகளை மிக விரைவில் தொடங்க உள்ளோம். அதே போன்று 2 நாள் கோரிக்கையாக தமிழகத்தில் ஒரு திருப்பதி போன்ற ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை உள்ளது. இது கடந்த காலங்கள் மிகப்பெரிய கோரிக்கை, நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ளது. இப்போது அரசு சார்பில் 2 இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது கடந்த 1.5 வருடமாக இந்த கோவிட் காலத்தில் பணிகள் எல்லாம் ஸ்தம்பித்துவிட்டதனால் அந்த பணி இனிமேல் விரைவுபடுத்தப்பட்டு சேர்மன் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கையை கொடுத்து விரைவில் அந்த நிலத்தை தேவஸ்தானத்திற்கு வழங்கினால் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சேர்மன் அவர்கள் சொல்லியுள்ளார். அதுவும் நான் என் முன்னிலையில் அதை துரிந்து நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வேன். அதே போன்று ராயப்பேட்டையில் 2 ஏக்கர் உள்ளது, அது ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துள்ளது. அதை அனுமதியெல்லாம் பெற்று ஏழைகளுக்கு பயன்படும் வரையில் கல்யாண மனு கட்டலாம் என்று சேர்மன் அவர்கள் கூறியுள்ளார். அது மிக வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதனால் அதை மிக கவனத்துடன் செயல்பட்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ள நான் ஆவணம் செய்வேன். ஓ நம நாராயணன். எது சார்? ஈசிஆரில் ஒன்று சோழிங்களூர் ஜங்ஷனில். ஸோ 2 இடம் இருக்குது. அதில் வாசி பிரகாரம் எந்த இடம் நல்லா இருக்குமோ தேவஸ்தானம் பார்த்து கவர்மெண்ட் ரெடியாக தான் இருக்காங்க. நம்ம போயிட்டு அந்த இடத்த செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே சில இடர்பாடுகள் நின்று போச்சு. அப்புறம் எலெக்ஷன் வந்தது. ஸோ சேர்மன் சொல்லியிருக்காரு 90 டேஸ்க்குள்ளே நம்ம இன்னொரு முறை சிஎம் கலந்து அதை உடனே வாங்கிட்டு இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம் சொல்லியிருக்காரு. அரசியலுக்கும் பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்டோமெண்ட்ல வந்து அது பல காலமா பல 100 ஆண்டு காலமா
ஆக்கிரமிப்பு பண்ண இடத்தெல்லாம் என்டோமெண்ட் மினிஸ்டர் ஆனரபிள் சேகர் பாபு அவர்கள் பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை இவ்வளோ இடம்லாம் தேவஸ்தானத்துக்கு இருக்குமா என்டோமெண்ட் தமிழ்நாடு சார்பில் இருக்குமான்னு தெரியல. ஸோ இன்னும் 200 கோடி 300 கோடின்னு சொல்லி நிலத்தெல்லாம் இன்றைக்கி ஆக்கிரமிக்க எடுத்து தேவஸ்தானத்தில் சேர்த்துட்ருக்காங்க. மிக மிக வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. தமிழக அரசியல் களத்தில் அடிக்கடி வந்து உங்களுடைய தைரியம் மையப்படுத்தி தான் ஒரு சூழல் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம், கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் நீங்கள் பணம் கொடுத்ததை சொல்லி அடிக்கடி செய்தி வந்துட்டே இருக்கு. சரி, உங்களுடைய கருத்து சார், அதுதான் நான் யாருக்கான 2016 சொல்லிட்டேன். அது ஏதோ ஒரு கற்பனை யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கொண்டு வந்து காமினா இதுவரை காமிக்கல என்கிட்ட. அதை போய் நான் எப்படி பதில் சொல்ல முடியாது? ஆமாம் ஆமாம், அது அது இந்த பதவி ஏதாவது ஒரு பதவி வரும்போது அது வருங்க. நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணுங்கள். பதவி இப்போ வந்துட்டு போகிறாங்க, அடிக்கணும் எதை பண்ணலான்னு. அதெல்லாம் வந்து தெய்வ சக்தி என்கிட்ட இருக்கு, மனுஷனுடைய சூழ்ச்சி இதில் பலிக்காது. ஓகே, எப்பவுமே பார்த்துல இப்போ இனிமேல் நீங்கள் சேகரேன்னு போடுங்க. ஏன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் நேம் சேகர் தான், இது ஆர்டர்லையும் சேகர் தான் இருக்கு. ரெட்டின்னு நீங்களே ஜாதி ஏன் சேகரிங்க? ஏன்டா ஏன்டா சேகரிங்கன்னா சார் இல்லை தெரியாது சார்ன்றான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏஜே சேகர்ன்னு போட சொன்னா இல்லை இல்லை சார் அப்படி போட்டால் யார் சார் படிப்பாங்கன்றான். அப்போ உங்களுக்கு சௌகரியத்துக்கு பண்ண நான் என்ன பண்ண முடியும்? நான் கூவி கூவி கேட்குறேன், என் பேர் சேகர் தான்ப்பா, இந்த பேர் ஐடி கார்டு ஆதார் கார்டெல்லாம் காமிக்கிறேன், நான் சேகரிட்டு தான் போடுவேன், போட்டுக்கோ.